அவர்களே, எங்களுடைய அழைப்பு சார்பாக நமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய ஐக்கிய பாடுகள்ல இன்று தொடக்கம் அல்ல வரலாற்று சான்று. அவனை குறை சொல்லி இவனை குறை சொல்லி உடஞ்சி பிரியறது. அதே போன்று பிரிஞ்சுதான் இபிரிபியனுடைய கட்சியை ஸ்தாபித்து அதனுடைய தலைவராக பரிணாமத்துடன் இருக்கின்றார். இதே மாதிரி நாலு இயக்கங்கள் பிரிவாகின. அதில் ஒன்றுதான் இபிஆர்எல்எஃப், கடைசி இன்றைக்கு இபிடிபியாக இருக்கின்றது. ஆனால் எல்லாரும் போயிட்டார்கள். தங்களுடைய சுகபோகத்தை அனுபவிப்பதற்காக 5 வருஷத்துக்கு பிறகு வந்து எங்களை சந்தித்து இனிப்பு வார்த்தை காட்டி நாங்கள் அதுக்கு மசிந்து அவர்களுக்கு பாராளுமன்ற இருப்பிடங்களை கொடுக்கின்றோம். அதற்கு பிற்பாடு யாராவது எங்களை ஏனென்று கேட்கின்றார்களா, எடுத்து பார்க்கின்றார்களா? தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள். ஆனால் ஏன் டக்ளஸ் தேவானந்தா அந்த நேரம் விலக்கியது பிற்பாடு, நான் எங்கேயாவது ஒரு நாட்டில் தஞ்சம் கோர வேணுமா இருந்தால் எத்தனையோ நாடுகள் புகலிடம் கொடுக்க தயாராக இருக்கின்றன. அவர் அங்கே சென்றிருக்கலாம், தன்னுடைய குடும்பங்களை அழைத்திருக்கலாம், உறவுகளை அழைத்து சுகபோகமாக ஏகபோகமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஒரு கருத்து, இந்த மக்களுடைய இந்த பரிதாப நிலைக்கு நானும் ஒரு வகையில் காரணம். அதனாலே நான் எங்கேயும் போக தயாரில்லை. மக்களோடு மக்களாக இருந்து இந்த மக்களுடைய அபிவிருத்திக்கு என்னாலான பங்கை செய்ய வேண்டும். இதுதான் உண்மை. இன்று எங்கேயோ இருக்க வேண்டுமா இருந்தால் எங்கே ஒரு நாட்டிலே தஞ்சம் கோரி தன்னுடைய உறவுகள் தன்னுடைய குடும்பங்களை அங்கு அழைத்து சல்லாபமாக வாழலாம். இவ்வளவு கொடிய வருத்தங்களுக்கு தாங்கி எங்களுடைய மக்களுக்காக 5 மணிக்கு விழுத்து இரவு 10 மணி மட்டும் ஒரே இதாக இருந்து ஆயிரக்கணக்கான மக்களை சந்திக்க வேண்டும் என்பது அவருடைய ஊழ்வினையா தலையெழுத்தா? எங்களுடைய தலையெழுத்து தான் அது. எங்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து செயல்படுகின்ற ஒருவர் டக்ளஸ் தேவானந்தா என்பதை யாரும் மறந்து விடாது. இதுதான் உண்மை. நீங்கள் இன்றையாவது யோசித்து பாருங்கள். போராடியவர், இன்று அவர் போய் தப்பி இருக்கலாம், இன்றும் இந்த மக்களுக்காக சேவை செய்கிறதுக்கு இருக்கிறார் என்று சொன்னால் இந்த மக்கள் மீது வைத்த அன்புதான். ஆனால் நாங்கள் அதை அன்பாக நேசிக்கவில்லை. தோழர் அடிக்கடி சொல்லுவார், 364 நாட்களும் இபிடிபிக்கு பின்னால்தான் நாங்கள் தோழர், நீங்கள் நம்புங்கள் என்று சொல்லுவார்கள். அரை நாளுக்குள்ள அவர்களுடைய பிரச்சாரத்திலே நாங்கள் மயங்கி அவர்களுடைய ஊசிக்கு அடிபணிந்து நாங்கள் அங்க போய் கீறுறது மாறி கீறிவிடுவோம். இதுதான் நடந்தது. இதை இனிமேலாவது நீங்கள் சிந்தித்து உங்களுடைய வாழ்வாதாரம் மீழ்ச்சி பெற வேண்டும், எழுச்சி பெற வேண்டும் என்றால் நம்புங்கள் தோழரை.